அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓரல் டெஸ்ட் மார்க் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக இதில் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓரல் டெஸ்ட் வந்து என்னைக்கெலாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 22, 23, 24, 10 மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதாவது ஓரல் டெஸ்ட் வந்து அழைச்சிருந்தாங்க. அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் போயிருந்தாங்க, நிறைய பேர் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சொன்ன பதில் என்ன அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ மார்க்கு எய்ம் பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே கிடச்சிச்சு. ஏன்னா நான் வந்து பிஇ டாப்பர், நான் வந்து எம்இ டாப்பர், இருந்தாலும் எனக்கு வந்து கம்மியான மார்க் போட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்பாருங்க, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது ஓரல் டெஸ்ட் வந்து 22, 23, 24 வந்து நடந்துச்சு. அதோட ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் படித்து வந்து சப்மிட் கொடுத்து பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் பார்க்குற விதம். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தேன், ஆனாலும் வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஓரல் டெஸ்ட் மார்க்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில சேனலில் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து 25% 22%, 20% 12%, 13% 52%, 18% 15% இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் யாருக்கு வேலை கிடைக்கும், கன்ஃபார்ம் வேலை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 25% எடுத்தாங்களே அவங்க தான். இந்த 25%ல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் கேட்டகரி அதாவது 10th படிச்சிருப்பாங்க அவங்க இருக்காங்க. ஓகேங்களா? 8th படிச்சுப்பாங்க. இந்த லோயஸ்ட்டு படித்து படிப்பாங்க தான் 25%. அப்போ பிஇ எம்இலாம் படித்தவங்க எத்தனை பர்சன்டேஜில் இருக்காங்கன்னா 12%ல தான் இருக்காங்க. 12 அபோவ் மார்க் எடுத்தவங்கள தான் இருக்காங்க. ஏன் வந்து அப்போ அவங்க வந்து இவங்களோட அதிக படிப்பு படித்தாங்க, அதிக அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஏன் வந்து அவங்க வந்து 13 அபோவ் அந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது வந்து ஏன்னா இவங்க வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்னே சொல்லலாம். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு, ஸ்வீப்பர் ஒர்க்கு, ஓகே, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு, ஸ்வீப்பர் ஒர்க்கு, அண்ட் தென் மசாஜ் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கை இந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதாவது பிஇ அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்தோன்னா, பிஇ எம்இலாம் ஆட்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து டக்குன்ட்டு வேறு வேலை கிடைச்சா போக தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அடிக்கடி வேலை ஆட்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஆட்களை வச்சா அந்த ஆட்களை வச்சுட்ருக்கும் கடைசி வரைக்கும். இப்படி நீ பிஇஎம்ஏ எடுத்தவங்க டக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணி அடுத்த வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த இடம் காலியாக மறுபடியும் போடணும். ஓகேங்களா? மறுபடியும் வேகன்சி அறிவிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதாவது பிஇஎம்இ அந்த மாதிரி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள அதிக அளவு தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மார்க் கம்மியாகவே போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்கள் 10th or 8th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 அபோவுக்கு மேலே மார்க் போடுங்க. அதுலேயும் என்சிசி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், வேறு என்னதெல்லாம் இருக்குது தெரியுமா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்றிதழ் முன்னுரிமை, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 25 அபோவுக்கு மேலே மார்க் போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களை தான் செலக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பிஇஎம்ஐலாம் படித்தவங்களும் கவலைப்பட வேண்டாம், இதில் நீங்கள் நம்மளை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீ குவாலிஃபிகேஷன் உள்ள வேலைகள் நிறையவே போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுனா நீங்கள் வந்து ரொம்ப அருமையாகவே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து லோயஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுலலாம் எழுதலாம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, விஓஓ எக்ஸாமில் எழுதலாம், டிஎன்பி சம்மந்தமாக விஓஓ எக்ஸாமில் எழுதலாம், வேறு வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓவில் ஃபயர்மேன் எழுதலாம், கேட்ரிங் எழுதலாம், இந்த மாதிரி இங்கெல்லாம் எழுதுனீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அது வந்து உண்மையிலே லோயஸ்ட் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். நம்ம சேனலோட இருந்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.